ஏன் இப்ப நீங்க நக்கல் பண்றீங்க கிண்டல் பண்றீங்க உங்க குடும்பத்திலயும் அப்படி ஒரு ஆள் வந்தனா என்ன செய்வீங்க இந்த தோற்றத்துல எவ்வளவு வேலையும் நிறைய வேலை செய்யறவங்க ஈக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பியூட்டி ஃபீல்ட்ல ஈக்கிறவங்க நிறைய பேர் ஈக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணி சேஞ்ச் பண்ணி மாறி அப்படி ஈக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணணும் ஒரு போயை மாரி பண்ணணும் அது உண்மையாவே லவ் தான் ஆனா செல்லவுக்கு லவ் திடீர்னு வெள்ளாடு போயிட்டா என்ன காரணம்னு தெரியல இன்ன வரைக்கும் நான் பார்க்கல அவ எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் இது ஆர்ப்பாட்டத்துக்கு போனேன் 36 நாள் அங்கே இருந்தேன் 36 நாள் ஓ சலூனை மூடிட்டு அப்புறம் திருப்பி போய்த்து நான் அண்டி உங்களோட பேசிட்டு போனேன்னு அங்கே போய்த்து ஒரு 7 நாள் இருந்துட்டு வந்தேன் நான் அங்கேயே இருக்கணும் போல ஏன்னா அங்கே வந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து அவங்களும் ஒரு பிரஜை நாட்டு பிரஜைன்னா அவ்வளோதான் அவங்களும் நாட்டுக்காக அவங்க இன்னத்துக்காக அங்கே தியாகம் பண்ணுற பசிச்சிருந்து தூங்காமல் விடிய விடிய கத்துறாங்க ஓய்வே இல்லாமல் சிலவங்கள்ட்ட தொண்டை அதுக்கு மேலே பேசலாம் வார்த்தை வருது இல்லை அவ்வளோக்கு கத்துறாங்க அப்போ அவங்க என்ன சுயநலத்துக்காகவா இல்லையே நாட்டில் மாற்றம் கொண்டு வரணும் ஏன்னா அனுபவத்திலேருந்து சொல்லியிருக்கிறார் அனுபவத்திலேருந்து சொல்லும்போது ஆர்ப்பாட்ட களங்களாக இருக்கட்டும் இன்னும் சில இடங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம சொல்லி தானாகணும் அதெல்லாம் தவிர்க்க முடியாத விடயங்கள் என்ன அதோட இப்போ நாங்கள் கேட்க போகிற விஷயம் இப்போ இப்போ கிட்டத்தட்ட நம்ம இன்டர்வியூ இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இதில் வந்து இப்போது உங்களுடைய தன்மை அது வந்து நான் பேசக்கூட சொல்லியிருந்தீங்க பியூட்டி விஷயம் அதுக்காக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறினேன் மாட்டிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களோட சார்பாக உங்களை மாதிரி இருக்கிறவங்கள ஸ்ரீலங்காவில் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா ஓ நான் மீட் பண்ணிக்கிறேன் எப்படி அந்த அனுபவம் நீங்கள் என்ன பேசிக்கொள்வீங்க எப்படி மீட் பண்ணிக்கிறேன் நான் நிறைய பேரை மீட் பண்ண அதுவும் கொழும்புக்கு போனாவே எப்படியும் சந்திப்பேன் ஆனால் நான் வந்து எப்படியாவது இப்போ என் ஃப்ரெண்ட் ஒண்டிக்கிற ஃப்ரெண்ட் ஆனேன்ட சரியா அவர் வந்து இது பார்ட்டி இதுகளுக்கெல்லாம் கிளப் அப்படி போகிற அப்போ நான் என்ன செய்வேன்னு சொன்னால் இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே பிரச்சனை இல்லை நக்கலோடு நின்றுடும் இந்த சைடில் நக்கலோடு நின்றுடும் ஆனால் அங்கிட்டு கொழும்பு சைடுக்கு போனேன்னு சொன்னால் அடிக்கிற உதைகிற அப்படியெல்லாம் நான் ரோட்டில் ஒரு என்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் பார்த்துட்டு அவர் நடந்து வராரு இன்னும் ரெண்டு பேர் பைக்கில் வந்து நக்கல் பைக்கில் வந்து குறுக்கால் வந்து நக்கல் பண்ணினாங்க அப்புறம் ஊத்த பேச்சால் பேட் வேர்ட்ஸால் ஏசையும் அவன் வந்து இழுத்து போட்டு அப்படியே பப்ளிக் பிளேஸில் அரைஞ்சேன் அரைஞ்சோடனே வீசி பட்டு போய்த்து போனது அப்புறம் நான் சொன்னேன் இப்படி அடிக்கவானேன் பாவம் படாதளத்தில் பட்டு செத்து போனான் என்ன செய்கிற அப்படின்ட்டு நான் சொன்னேன் ஏன் இப்படி செய்கிறேன் என்ன இது இந்த தோற்றத்தில் எவ்வளோ வேலையும் நிறைய வேலை செய்கிறவங்க ஈக்கிறாங்க விலங்குதா அப்போ அதனால் தான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்போ கொழும்புலலாம் போயிட்டேன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் ஈக்கிறது என்ன சொன்னால் அவங்க வேறு மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வாங்க வேறு மாதிரி எடுத்துக்கொள்வாங்க இந்த மாதிரி எந்த எப்பியரன்ஸில் எந்த தோற்றத்தில் இருந்து கொண்டாங்கன்னு வேறு வேலை எதுவும் செய்யக்கூட எனக்கு என்னமோ மாதிரி கவலை மாதிரி ஏன்னா எனக்கு என்னையும் அந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துருவாங்களோண்டு அப்போ நான் நிறைய பேரை பேசி இப்படி இல்லை நான் உங்களுக்கு படித்து தரேன் நீங்கள் வாங்க ஊருக்கு நல்ல ஒரு சலூன் திறக்கலாம் கொழும்புல சலூன் திறக்கலாம் படிச்சு தரேன் நான் குறைச்சி வேண்டா காசு எடுக்கிறேன் இல்லாட்டி ஃப்ரீ ஆண்டாலும் சொல்லி தரேன் எனக்கிட்ட வேலையை கூட நான் கூப்பிட்டுக்கிறேன் ஒரு ஆளை இந்த இப்படி இப்படியான வேலைகள் செய்ய வானமே சொன்னால் அது எல்லாருக்கும் அவமானமே ஏன்னா அப்படித்தானே நல்லா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் சாதிக்கணும்னு சொல்லி மிச்சம் தியாகம் பண்ணி வாழ்கிறவங்களுக்கும் அவங்கள வாழ்கிற வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போய்த்திரும் இவங்க செய்கிற வேலையால் ஏன்னா அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வாங்க என்னோட வேலைக்கு வாங்க நான் ரெண்டு பேரை கூப்பிட்டேன் இப்படி தான் வாங்க என்னோட வேலை செய்யுங்க நான் சம்பளம் எல்லாம் பார்த்து தரேன் என்னோட ஈந்து தங்கி வேலை செய்யலாம்னு வரலாம் அந்த வேலை பழையினங்க அப்படியே தான் நீக்கிறாங்க அப்போ கொழும்புமா இடத்துக்கு போக கூட கொஞ்சம் கஷ்டம் ஓ காலம் கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் ஒரு ஒரு பிரதேசமும் நம்மளுடைய வாழ்க்கையை சூழல் மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதை எங்களோட பேசின விஷயம்தான் நாம் கேட்ட கேள்வி அதே கேள்வி தான் அது வந்து தொடர்ந்து நாம் வந்து அந்த ப்ரோமோவை போட்ட போது நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்துட்டு இருந்துச்சு நீ இது என்ன ரகம் இது ஆனா அப்படின்னா என்ன ரிஸ்வானா ரிஸ்வானாவா ரிஸ்வானா ரிஸ்வானாவான்ற சில மீம்ஸ்கள் கூட வந்துருந்துச்சு இன்டர்வியூ இல்லை நான் சொல்ல வர என்னன்னு சொன்னால் அது ரிஸ்வானாவோ ரிஸ்வானாவோ எப்படி வேணாலும் இருந்து கொள்ளு இது ஒரு ஒரு திருநங்கையாவோ திருநம்பியாவோ யாராவோ இருந்துட்டு போட்டோம் ஏன்னா ஒரு மனுஷனை வந்து நீங்கள் மனுஷனாக மட்டும் பாருங்கள் அவங்கள திறமையை பாருங்கள் அவங்க சமூகத்துக்கு என்ன செய்கிற அவங்களால சமூகத்துக்கு என்ன தேவைப்படுது அவங்க சமூகத்துக்கு என்ன செய்கிறாங்க அவங்களோட திறமையை மட்டும் பாருங்கள் அவங்களையும் ஒரு மனுஷனாக பாருங்கள் ஏன் இப்போ நீங்கள் நக்கல் பண்ணுறீங்க கிண்டல் பண்ணுற உங்களோட குடும்பத்துலேயும் அப்படி ஒரு ஆள் வந்தேன்னா என்ன செய்வீங்க அது நாங்கள் இன்னொருத்தருக்கு செய்கிறது தான்
ஏன்னா என்னை வினை விதைத்தவன் சொல்லுவாங்க வினையறுப்பா. அதே மாதிரி நீங்கள் இன்னொருத்த மனசை நோகடிக்கிறீங்க. உலக சுவாஃபம் என்னன்னு சொன்னால் நான் இன்னொருத்த பொருளை களவெடுத்தேன்னா ஏண்ட பொருள் ரெண்டு அதில் ரெண்டு மடங்காக காண போகும், தொலைஞ்சு போகும். அதே மாதிரி நீங்கள் இன்னொருத்த மனசை நோகடிச்சிட்றீங்கன்னா அவங்க மனசால் வெந்து போனாங்கன்னா உங்களுக்குமே ஏதாவது ஒரு நீங்கள் நினச்சிக்கோங்க வெகு சீக்கிரமாக உங்களுக்கும் ஒரு அநியாயம் நடக்க போகுதுன்ட்டு. எஸ், அது ஒரு முக்கியமான ஒரு பதில். அண்டு நீங்கள் உங்களுடைய தேடல்களில் இப்போ நாம் வந்து இப்படி இருக்கிறோம், இப்போ நான் வந்து சில சினிமாக்களில் நாங்கள் பார்க்குறோம், ஆனால் ரியலில் பார்க்கும்போது அது நமக்கு வந்து சில டைமில் சொசைட்டிக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். சில டைம் அது இயல்பாகவே நக்கல் அடிக்கிற அந்த மனப்பாங்கிலே இருக்கிறவங்க நக்கல் அடித்து கிண்டல் அடிக்கலாம். நீங்கள் தேடினீங்களா இப்போது நாம் அடிப்படையில் நம்ம இப்படி மாறி இருக்கோம். இது இப்போ நீங்கள் ஒரு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னீங்க, யூனிவர்சிட்டி மாணவன்றீங்க, அறிவியல் ரீதியாகவும் நீங்கள் புத்தகங்கள் ரீதியாகவும் இல்லாட்டி கூகுள் அதை கூகுள் பண்ணியோ நீங்கள் இந்த டைப்புக்கு என்ன ரீசன், இப்படியானவங்க இருக்கிறாங்களா, இவங்க எப்படி போயிட்டு இருக்காங்க, அதோட நீங்கள் நான் கேட்டிருந்தேன்னு அனுபவ ரீதியாக நிறைய பேர் சந்திச்சிருக்கிறீங்க, அதோட நீங்கள் படிச்சிருக்கீங்களா உங்களோட மாற்றத்தை பற்றி? நான் எப்படின்னு சொன்னால் நான் பெருசாக அதை வந்து டீப்பாக இது பண்ண போகலேன்னு சொன்னால் நான் இந்த டோட்டலாக மாறணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பியூட்டி ஃபீல்ட் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணி சேஞ்ச் பண்ணி மாறி அப்படி இருக்கிறாங்க. எனக்கு அந்த அப்படி சேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக டோட்டலாக ஆப்ரேஷன் பண்ணி மாறணும் அப்படின்ற இது எல்லாம் இல்லை. தொழிலுக்காக வேண்டி என்ன நான் மாற்றிக்கொண்டேன், அப்போ மேக்கப்புக்கு நான் எடிக்ட் ஆகிட்டேன், என் தொழிலும் அதுதான். அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி என்னையை மாற்றிக்கொண்டு நான் செஞ்சுட்டு போகிறேன். மாற்றம்ண்டு என்னில் மாற்றம்ண்டு அப்படி இல்லை, சராசரியாக எல்லாரையும் போல தான் நான் ஈக்கிறேன். ஆனால் மேக்கப்பை மட்டும் பண்ணிட்டு ஈக்கிறேன். எனக்கு அப்படி ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு போயை மாரி பண்ணணும். இப்போ எல்லாருமே என்ன கேர்ள்னு தானே சொல்கிறாங்க நிறைய பேர். அப்போ எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஈக்கணும், இல்லாட்டி நான் போய் ஒன்று மாரி பண்ணுற ஐடியா ஈக்கணும். எனக்கு உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். கேர்ள் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இருந்துச்சு ரெண்டு மூணு யூனிவர்சிட்டியில் இருந்த, அதுக்கு முதையும் இருந்த கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இந்த பாய் ஃப்ரெண்ட் இல்லை. ஒரு கட்டத்தில் அடைச்சு வச்ச ஒரு கூட்டுக்குள்ளிக்கிற ஒரு கிளி மாதிரி பொடி போகிறதுக்கு ஒன்றும் லவ் உண்ணி அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு வந்து நான் தனியே ஈக்கிறேன். இப்போ என்ன நானே லவ் பண்ணி ரெண்டாவது லவ் வந்து அவ அது உண்மையாகவே லவ் தான். ஆனால் செல்லவ கொள்ளவ திடீர்னு வெள்ளாடு போய்த்தா என்ன காரணம்னு தெரியல. இன்ன வரைக்கும் நான் பார்க்கல அவன் அப்படி ஓ கண்டிக்கலாம் போய்த்த. அது உண்மையாகவே லவ் பண்ணி பண்ணியிருந்தா அவன் எனக்கு கோல் எடுத்து பேசிக்கணுமே. என் நம்பர் ஒரே நம்பர் தான், நான் ஒரு நம்பர் தான் பாவிக்கிறேன், ஒரே ஒரு நம்பர் தான் பாவிக்கிறேன். ஒன்லி நம்பர். ரெண்டு ப்ரோமோ போட்ட உடனே நிறைய பேர் கண்டெக்ட் தாங்க, ரிஸ்வான் பாய் கண்டெக்ட் தாங்கன்னு கேட்டீங்க. கண்டெக்ட் நாங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறோம், கண்டெக்ட் பண்ணுங்கள். கண்டெக்ட் பண்ணுறது எதுக்காக, நிறைய தேவைகளுக்காக பண்ணிருப்பீங்க, பியூட்டி கேருக்கு வரதுக்காக நிறைய பேர் கேட்டீங்க, அண்டு படிக்கிறதுக்காக கேட்டீங்க, இன்னும் சில விஷயங்களுக்காக கேட்டிருப்பீங்க. அதுக்காக நான் கண்டெக்ட் போடுறேன். இந்த கண்டெக்டை ஏன்டா கொடுத்துட்டு அவர் ஃபீல் பண்ணுற அளவுக்கு என்ன வச்சிடாதீங்க, அது உங்கள் கையில் தான் இருக்குது. அண்டு முக்கியமான சுவாரஸ்யமான ஃபன்னான விஷயங்களை பற்றி தான் இப்போ பேசிட்டு இருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட வாழ்க்கை நடந்த கஷ்டங்கள் சோகங்கள் அதை பற்றிலாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அண்டு இவரோட பேசிகிட்டு இருக்கக்குள்ள இதுக்கு நாங்கள் இந்த வீடியோ இன்டர்வியூக்கு முதல் நிறைய ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக அழகாக பேசினார். அவர் வந்து வாழ்க்கை சோகம் அது ஒரு பக்கம் இருக்குது, நம்ம சந்தோஷமாக லைஃபை கொண்டு போகணும், அதுக்கு நான் பழகிட்டேன். அதுக்காக தான் நான் சோசியல் மீடியாக்குள்ளே வந்தேன், டிக்டாக்குள்ளேயும் வந்தேன் அப்படின்றீங்க. வாழ்க்கையில் நடந்த ஃபன்னி மூமெண்ட்ஸ், சந்தோஷமான தருணங்கள் அதை பற்றி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படி நான் கஸ்டமர் ஒன்றை பார்க்குறேன்டாலும் எடுத்த வாக்கில் இப்போ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீக்கி தானே. இப்போ ஒரு சிலபஸில் முதல் பியூட்டி கல்ச்சரில் முதல் சிலபஸே கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணுற, கஸ்டமரோட என்ன கதைக்கிற என்ன கதைக்கக்கூடாது விளங்குதா, எப்படி நடந்து கொள்கிற அந்த டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து சார் மேடம்டு ரெஸ்பெக்ட் கொடுத்து கதைக்கிறது, அதுதான் ஃபெஸ்ட் பாடமே பியூட்டி கல்ச்சரில். அவங்களோட எப்படி நாங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுறேன். ஆனால் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் கஸ்டமரோட ஃப்ரெண்டாக பேசி நல்ல ஜோலியாக்கி ஒரு பிளேன் டீயை குடிச்சு டீயை குடிச்சு ஃப்ரெண்டாக இன்னும் தான் வேலையை தொடங்குவேன். சரியா, அப்ப ஃப்ரெண்ட் நான்
பெருமையாக சொல்கிறேன் நான் சரி நான் பெருமையாக சொல்கிறேன் அதாவது ஆட இது இதுக்கு சொல்லலை என்ன சொல்கிறது கர்வத்தில் ஆணவத்தில் சொல்கிறேன் நான் பெருமைப்படுறேன் என்னன்னு சொன்னால் ஈஸ்டர்னில் இருக்கிற பியூட்டி பார்லர்லேயே வேலை கூட வர்றது என்னைத்தான் அது எல்லா பியூட்டிஷியனுக்கும் தெரியும் சூப்பர் விளங்குதா இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லா பியூட்டிஷியனுக்கும் தெரியும் பொத்துவியில் தொட்டு பெட்டிக்ளோ பெட்டிக்ளோ இல்லை கல்முனைக்கு அங்கலை அது வரைக்கும் இங்கே சம்மாந்துர இறக்காமம் திருக்கோயில் பொத்துவில் சாய்ந்தமருது கல்முனை நீண்டவூர் அட்டாளச்சேனை பாலமுனை இந்த எல்லா இடத்துலையும் இருக்கிற பியூட்டி பார்லர் எல்லாத்தையும் விட எனக்கு கஸ்டமர் கூடாது அவங்களுக்கு நல்லா தெரியும் அது ஏன் கஸ்டமர் கூடன்னு சொன்னால் நான் அவ்வளோ கஸ்டமரோட பழகுவேன் ஃப்ரெண்ட்லியாக பேசி பழகுவேன் எனக்கு விளம்பரமே வாய் தான் வாய் மூலமாக இப்போ தானே டிக்டாக் செய்கிறேன் 9 மாதமா ஏன்னா 9-10 மாதமா ஒரு வருஷமும் ஆகலை டிக்டாக் செய்ய தொடங்கி கஸ்டமரை நான் பிடிச்சது வந்து என் சிரிப்பாலேயும் நான் பழகின பழக்கத்தாலேயும் சிரிப்பு கொஞ்சம் காட்டுங்க சிரிச்சு காட்டுங்க ஃபன்னி மூமெண்ட்ஸ் இன்னும் அது சூரிய மாதிரி இருக்கீங்கன்னா சரி இல்லை உண்மையே சொல்கிறேனே ஃப்ரெண்ட்லியாக பழகினத்தால் தான் எனக்கு இவ்வளோ கஸ்டமர் வந்து இனியும் வரப்போகிறாங்க விளங்குதா அப்போ இப்போ ஸ்ட்ரைட்னிங் ஒன்று பண்ணணும்டா ஃபேஷியல் ஒன்று பண்ணணும்டா எதுவும் இப்போ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வாங்கணும் ரிசோன் அண்ணிட்டு போ ரிசோன் அண்ணிட்டு போ அங்கே போ அங்கே இப்போ என்னமால் மூணு பிரச்சனை நேற்று ஒரு கஸ்டமர் வந்து அவன் சொன்னான் நான் உங்களை பற்றி எனக்கு தெரிய நான் ஃபொரின்லேருந்து வந்திருக்கிறேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை கண்டதில்லை அப்போ அங்கே கிளைமேட்டுக்கும் இங்கே கிளைமேட்டுக்கும் மாறக்குள்ள இங்கெல்லாம் ப்ரேஷர் இந்த இது வந்து பிளமிஷ் வந்து இங்கெல்லாம் பிளமிஷும் வேர்கூர் அதுவும் வந்து அப்போ அவன் எனக்கு உங்களை தெரியா நான் ஃபொரின்லேருந்து வந்திருக்கேன் ஆனால் எங்களோட ஃபேமிலியில் ஒரு தாத்தை தான் சென்னா ரிசோன்ட்டு போயேன் ரிசுவாண்ட் போ சரியாமல் அப்படின்னு அப்புறம் அவர் தேடி பிடிச்சி வந்துட்டார் இன்றைக்கு வரைக்கும் நான் போ இந்த இடம் நான் எத்தனை இடம் மாறிட்டேன்னா ஒரு 30-33 இடம் மாறிட்டேன் அதாவது நான் இனி போட் போடுறல எனக்கு வாய் மூலமாக விளம்பரம் நான் விளம்பரம் ஆயிட்டேன் கஸ்டமரை பிடிச்சிட்டேன் இனி இந்த இடத்துக்கு போனால் இன்னார ரிசுவானை சந்திக்கலாம் நீங்கள் அப்படி தான் வந்திக்கிறேன் இனியும் ஏன்னா நான் இனி போட் போடுறல ஷட்டரை பார்த்தா விளங்கும் 3 வருஷத்துக்கு இன்னும் ஷட்டர் திறக்கல உண்டைக்கு ஷட்டர் திறக்கல இன்னும் அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு சம்மந்தம் இல்லாமல் நான் பேசிட்டு போகிறேன் நான் இன்னும் சம்மந்தம் இருக்குது இந்த கேள்வி நான் கேட்குறேன் அந்த கேள்வி விட்டுருங்க அதாவது என்னென்னா இப்போ பியூட்டி கேர்னோன்னு எனக்கு அதை பற்றின சரியான வருது இல்லை நான் வந்து மேக்கப் போடுறது மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன் இப்போ நீங்கள் சொல்லும்போது வேர்க்குரு அது மாதிரி அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் ஃபிசிக்கலி மெடிக்கலி ட்ரீட்மெண்ட்டும் உங்கள்கிட்ட இருக்கா ஓ ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் இல்லை இன் ஓரலாக டேப்லெட்ஸ் நான் கொடுக்குறல சரியா வைட்டனிங் டேப்லெட்ஸ் அது விட்டமின் இ டேப்லெட்ஸ் அதுகள் கொஞ்சம் கொடுக்குறேன் சைட் எஃபெக்ட் இல்லாத இப்போ காஸ்மெட்டிக் ப்ரொடக்டை வச்சு எங்களுக்கு வேர் கூறலாம் மெஷினரி யூஸ் பண்ணி செய்யலாம் அதில் என்னென்ன செய்கிறீங்க அதை பற்றி நான் தெரிஞ்சு கொள்ளேன் தோல் வர எந்தெந்த பிரச்சனை வேர் கூறு அது மாதிரி வேறு என்ன பிரச்சனை பிக்மெண்டேஷன் அப்படின்டா கிளாஸ் வர போறீங்களா இல்ல ஓகே அத நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணிக்கங்க நீங்க பிம்பிள்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுங்க ஓ பிம்பிள்ஸ் தெரியும் மங்கு மரு தெரிந்தனே அது மற்றது அன்இவன் ஸ்கின் வெயிலால் சூடுபட்டது அன்இவன் அன்இவன் தான் நானும் ஆனால் அதை சொல்ல வரல அன்இவன் ஸ்கின் டோன் இதை முடிச்சு சொல்லுவோம் அன்இவன் ஸ்கின் டோன் அதாவது ஸ்கின்ல வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு நேரம் இப்போ பாருங்க உங்களோட ஸ்கின் ஓரளவு அன்இவன் அதுக்காக கோவிச்சு கொள்ளப்பட உண்மையை தானே சொல்கிறேன் அன்னி வந்து ஸ்கின் ஒரு கலருக்கு இல்லை இப்போ நான் ஃபவுண்டேஷன் போட்டிக்கிறேன் லைட்டாக மேக்கப் பண்ணிடுறேன் என்ன மேக்கப்பை ரிமூவ் பண்ணினாலும் என் ஸ்கின் ஒரே கலரில் தான் நீக்கி நீங்கள் பார்த்தீங்களே நேரத்தோடு அப்படி ஸ்ரீலங்கன் கிளைமேட்டுக்கு இங்கே ஒரு கலரு இங்கே ஒரு கலர் இருக்கும் கொத்தா போகாமைக்கு போய் தந்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஓ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் ஓவர் அவெயிலில் போகும்போது என்ன செய்யணும் ஒரு சன்க்ரீம் ஒன்று போட்டு லாங் ஸ்லீவ் டிஷர்ட் ஒன்று போடணும் இப்போ இதெல்லாம் நீங்கள் கூல் இந்த மாதிரி கிளைமேட் கூல் கிளைமேட்டுக்கு ஷார்ட் ஸ்லீவ் போடலாம் விளங்குதா மற்ற நேரத்துக்கு ஓவர் வெயில் ஆகிக்கிறோம் பகல் 12 மணி 1 மணிக்கு வெளியே போகலை லாங் ஸ்லீவ் டிஷர்ட் ஒன்று போட்டுட்டு போகணும் நீங்கள் இந்த லாங் ஸ்லீவ் போடுறதுக்கான மரபுமை தான் இந்த ஃபுல் ஸ்லீவ்ல போட்டிருக்கீங்களே அதுக்கு ரீசன் அதான் இல்லை உங்களோட ட்ரெஸ் கோட் கூடுதலாக நான் பார்க்கக்கூட கலர் கலரில் ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் அடிக்கிறீங்க அப்புறமா டெனிம் அது கீழே அதெல்லாம் ஓகே தான் அதுக்கு ரீசன் வந்து நம்ம மறைக்கிறதுக்கு வெயில் ஸ்கின் ஓ நான் வெயிலில் போ இப்போ வர யூவிஏ யூவிபி ரேஸ் அல்ட்ரா வயலட் சூரிய கதிர் குழம்பி போவானும் சின்னதாக நார்மலாக சொல்கிறேன் சூரிய கதிரிலிருந்து வர அந்த தாக்கம் கூட விளங்குதா எந்த ஒரு சன்க்ரீம் போட்டாலும் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற விதம் குறவு சன்க்ரீம் இப்போ சும்மா சொல்லுமே சன்க்ரீம் ஒன்று போட்டேன்னு வச்சுக்கொள்ளுமே பாடி லோஷனோ என்னவோ ஒன்று சம்திங் அப்ளை பண்ணிட்டோம் அது பூசி ஒரு 3 hours 4 hours ஆகக்குள்ளே எகெயின் நாங்கள் அப்ளை பண்ணணும் அதோடய தாக்கம் என்ன செய்யுது அது அப்சர்வ் பண்ணினோம் ஸ்கின்னோட சேர்ந்ததுக்கு அப்புறமா திருப்பி சன்பர்னுக்கு உட்பட போகுது வெயிலால் சூடுபட போகுது ஸோ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 3 hours 4 hours பிறகு எகெயின் நாங்கள் சன்க்ரீம் அப்ளை பண்ணணும் விளங்குச்சா இப்போ நீ 9 மணிக்கு பூசிட்டு வெளியே போனேன்னு சொன்னால் 10, 11, 12 ஒரு மணியாக கூட திருப்பி அப்ளை பண்ணணும் ஏன்னா சன்க்ரீமே இப்போ சன்க்ரீமையும் தாண்டி சன் செயற்பட்டு கொண்டிருக்கி அதனால கொண்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க ஓ
அதனால முடிஞ்ச வரைக்கும் லாங் ஸ்லீவ் லேடிஸ் இருந்தா ஒரு அம்ப்ரல்லா யூஸ் பண்றது. அம்ப்ரல்லாண்டாலும் சில்வர் கலர் அம்ப்ரல்லா தான் யூஸ் பண்ணுங்க. அவங்க அம்ப்ரல்லா உடைய பிறந்து வளர்ந்தவங்க, அம்ப்ரல்லா தான் தெரியவங்க. நமக்கு தான் நம்ம வாழ்க்கை பாடு ஒரு கொம்பியை வச்சு இப்படிதான் போக வேண்டியிருக்கு. சில்வர் கலர் அம்ப்ரல்லா தான் யூஸ் பண்ணணும், பிளாக் கலர் இல்லை. சில்வர் வந்து தெருப்புக்கு உட்படும், விளங்குதா? அதாவது இருக்குமோ யூஸ் பண்ணணும். அதோட பாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் லாங் ஸ்லீவ். இப்போ பாய்ஸுக்கு நீ சன்க்ரீமை கை ஃபுல்லாக அப்பி கொண்டு போகல, அதை அப்ளை பண்ணி கொண்டு போகல வேணா, அப்படியே அந்த நேரத்தில் நாங்கள் லாங் ஸ்லீவ் டிஷர்ட் ஷர்ட் போடலாம், ஓவர் வெயிலில் போகல. இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு நார்மலாக வரும். எஸ், நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் தங்கு தடைகிட்டு பதிச்சுட்டு இருக்கிறாரு ரிஸ்வான் பாய். ஓகே, அதில் மிக முக்கியமான ஒரு கேள்வி நான் கேட்கணும். கிட்டத்தில் வந்து அவார்டு வாங்கியிருக்கிறீங்க, நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அந்த அவார்டு எனக்கு பக்கத்தில் இருக்கு. வாவ், முகமது ரிஸ்வான். இதுல ரிஸ்வான்டே வந்துட்டு பார்த்ததுன்னு. எஸ், பெஸ்ட் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் சலோன் வெட் லுக் அக்கறை பத்து. உங்க சலோனோட பேரு சலோன் வெட் லுக்கா? ஆமா. சூப்பர். இப்படி ஒரு அவார்டு வந்து வாங்கியிருக்காரு, அது அவர் கையிலேயே கொடுத்துடலாம். இது வச்சுக்கோங்க. இதோட தேங்க்யூ சார். வெல்கம். அவார்டு தந்தவர் வர போச்சு. இது வந்து என்னது, இது குளோரியஸ் ஐகோனிக் அவார்ட்ஸ் 2022 அப்படின்ற ஒரு அவார்டு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த அவார்டை வந்து இதை வச்சுக்கோங்க அப்படியே. ஓகே, வாழ்த்துக்கள். மணி ஒன்று காசு ஒன்றும் இல்லை. காசு தரணுமா? தருவோம் தருவோம். என்னது இது, இப்போ வந்து கொட்டா கொடுத்து கொட்ட போகுது. நீங்கள் இப்போது இந்த அவார்டு எதுக்காக கிடைச்சிச்சு, யார் தந்தாங்க, இந்த இதை பற்றின ஒரு. இது எங்களோட மிஸ் தந்தது, சரியா? இவ தெய்வலிக்கிறா ஹசீனா, ஹசீனா பிரைடல், சரியா? தெய்வலிக்கிறா. அவட்ட நான் கிளாஸ் போனேன், படித்தேன், நல்லா படித்து தந்தா. மேக்கப்பெல்லாம் கிட்ட நின்று நான் நிறைய பேர்கிட்ட ஒரு பியூ மேக்கப் மட்டும் ஒரு 30 பேர்கிட்ட படிச்சுப்பேன். சர்டிஃபிகேட் எல்லாம் காட்டுவோம் இன்னொரு நேரம் நான். ஆனால் அந்த மிஸ் வந்து சரியான வித்தியாசம், கிட்ட நின்று ஒரு பாகுபாடு இல்லாமல் படிச்சு, மணி மைண்டே இல்லை அவக்கு. எல்லாரும் காசு அட்வான்ஸ் கொடுத்துட்டு தானே கிளாஸுக்கு போகிறேன், நான் அட்வான்ஸை பிறவு தான் கொடுத்தேன். அப்போ அவள் படித்து தந்தா. முதல் கிளாஸில் அட்வான்ஸ் ஒன்று கொடுக்கணும், ஆனால் அவள் பிறவு தான் நான் கொடுத்தேன். அப்படி படித்து எனக்கு தந்த அவார்ட் தான் அந்த அவார்ட் நிறைய பேர் கிடைச்ச. ஆனால் நான் அவகிட்ட படித்து வாங்கினேன், படித்து வாங்கினேன். மற்றவங்க வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷனை காட்டி அப்படி நல்ல நான் அதை கூடாமல் பேசலை, இது செல்லலை. அவட்ட அடுத்தவங்க மற்ற குவாலிஃபிகேஷனை காட்டி எடுத்தேன். ஆனால் எனக்கு இன்னும் பெருமையாகி நான் அவட்ட படித்து நான் வாங்கினேன் அவார்ட். இது அப்படி இது வாங்கிட்டு வரும்போது வரக்குள்ள பஸ் பிஎம்ஐசிஹெச்லேருந்து வாங்கிட்டு வரும்போது எனக்கு வாகனம் இல்லை எங்கள் ரூமுக்கு போக. அதை எடுத்துகிட்டு வரும்போது இதை வாங்கிட்டு வாகனம் இல்லாமல் ராவு 7:30 நைட் 7:30 நிற்கும் போது தான் என்ன செஞ்சுன்னுச்சுன்னா, ஒரு யாருண்டே தெரியாத ஒருத்தன் பஸ்ஸில் வந்து பெரிய தண்ணி பொட்டில், பெரிய தண்ணி பொட்டிலிக்கே 150 ரூபாவோட அந்த தண்ணி பொட்டில் தண்ணியோட தலைக்கு அடிச்சுட்டு போனான். யாருண்டே தெரியும் நான் நினைக்கிறேன் அது ஒரு வாழ்க்கையில் வர குட்டி குட்டி தடங்கள், கல் முள் அதை மிரிச்சு தானே அங்கே போகணும், அப்படி ஒரு தடங்கள் நினைக்கிறேன். அப்புறம் சரியான கவலை, எனக்கு தலையில் அடிபட்டு 2 நாள் தலைவலி. அந்த சோதனையோட அந்த வேதனையோட ரூமில் வந்து படுத்து ரூமில் அடுத்து நான் காலையில் ஃபோனை காணலை. ஃபோனை காணலையா? மிஸ் ஃபோனை அட்டை போட்டு போயிட்டாங்களா இல்லை மிஸ் பண்ணிட்டீங்களா? கரண்ட் இல்லை, அப்போ சரியான மட்டும் வேறுக்கிற சூடு, கிளைமேட் சேஞ்ச், சரியான ஹாட், கரண்ட் போனால் ஃபேனும் வேலை செய்யாதே. அப்போ சும்மா முகத்தை கழுவிட்டு வருவோம், முகத்தை கழுவிட்டு முதுகையும் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து 5 நிமிஷம் 6:40 வெளியிறங்கி போன மார்னிங் 6:50 ஃபோனை ஷூட் பண்ணிட்டான், களவு எடுத்துட்டேன். அது எனக்கு சரியான கவலை. என்ன அது இன்ஸ்டால்மெண்ட்டில் எடுத்த ஃபோன், அதோட அதில் டிக்டாக் செஞ்சது, கஸ்டமரை பிடிச்ச ஃபோன் எனக்கு, அது எனக்கு பிடிச்ச ரொம்ப ஆசையான ஃபோன். கஸ்டமர் நிறைய அந்த ஃபோன் வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு வந்த மனசுக்கு பிடிச்ச டிக்டாக் செஞ்சது அந்த ஃபோனில். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் 1000 மேலே பார்ப்பாங்க ஏன்ட்ட. அப்போ அதை இப்போ ஸ்டேட்டஸ் பார்க்க யாரும் இல்லை, ஏன்னா ஃபோன் இல்லையே. புதிய ஃபோன் ஒன்று எடுக்கணும், பட் அந்த ஃபோன் இப்போ 1 lakh போகுது. நான் எடுத்தது 35 இப்போ 1 lakh போகுது. அப்போ பொறுமையாக்கிறேன், எடுப்போமே. ஏன்னா பசங்களா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஊரில் கலவுலாம் வந்து ரொம்ப கூட்டிட்டு போயிட்டே இருக்குது. ஒரு சாமான நிம்மதியாக வைக்க முடியுதா? வந்து ராக்கெட் ராஜா வந்து விடிய காலிலே கலவு போயிடுச்சு ப்ரோ ரூமில். ஓ, நான் அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணினேன். நீ பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. அதுக்கடுத்து 5 பிறகு தான் அதை தூக்கு துளக்கி எடுத்து வந்து சேருவாங்க. எப்படியோ அது சேரலாடியே அதில் ஒரு பாட்டாவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அதுக்குள்ளே அதை மட்டுமே எதிர்பார்த்துருக்காங்க, புதுசாக ஒரு ஃபோன் வாங்குங்க. அதுக்கு உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ. தேங்க்யூ. நேர்காணலோட எண்டுக்கு வந்திருக்கிறோம், சரியா?
இந்த எண்ட் கார்டில் போட்டு நீங்கள் தான் நிறைவு பண்ணணும். ரசிகர்களுக்கு ஆடியன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வரேன் என்னன்னு சொன்னால், நீங்கள் என்னன்னு சொன்னால், உங்களை அவங்க சமூகத்தில் தாக்குறாங்கன்னா நீங்கள் உங்களோட திறமையால் தாக்குங்க, உங்களோட கல்வி அறிவை வளர்த்துக்கோங்க. விளங்குதா? எல்லா ஃபீல்ட்லேயும் நீங்கள் உங்களோட கால் தடம் பதிக்கணும். எல்லா ஃபீல்ட்லையும் நீங்கள் ஒன்று, இப்போ பியூட்டி ஃபீல்ட்னா பியூட்டிக்குள்ளே மட்டும் ஈக்காதீங்க, கொஞ்சமாவது சமூக அக்கறை கொஞ்சமாவது வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தரும். விளங்குதா? யார் நீங்களே கட்டு நானே கட்டு யார் இருந்தாலும் விளங்குதா? இப்போ நாடலாவிய ரீதியில் முழு நாட்டு ஒட்டு மொத்த மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களோட பங்களிப்பை செய்யுங்க. பார்த்தேன் நேற்று பெட்ரோல் இது டீசல் போனீங்களே சண்டை அடித்து கொள்கிறாங்க, அப்படி சண்டை. சரியா? பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அடித்து கொள்கிறாங்க. அப்போ நாடே இப்படி ஊர் ரெண்டு பட்ட கூத்தாடி கொண்டாட்டம் மாதிரி தான் இப்போ கவர்மெண்ட் பங்களிப்பையும் செலுத்துங்க. விளங்குதா? ஒரு கையால சத்தம் வருமா? இல்லை, ரெண்டு கையும் சேர்த்து தட்டக்கூட சத்தம் வரும். எல்லாருமா சேர்ந்து தட்டக்கூட பாரிய சத்தம் வரும். ஏன்னா அப்படி தானே? அப்போ அதனால் நீங்கள் போயிட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. கட்டாயம் நாட்டுக்கு உங்களுக்குரிய பங்களிப்பை கொடுங்க. நாளைக்கு நாடு நல்ல நிலைமைக்கு வரும், வரப்போகுது. சரியா? ஸ்ரீலங்கா உலகத்திலே நம்பர் ஒன் கண்ட்ரியாக வரணும். அப்படி வரும்போது நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஏன் சொன்னால் நானும் தியாகம் பண்ணேன், நானும் கொஞ்சம் போய் ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்டேன் அப்படின்ற அந்த பெருமை உங்களுக்கு ஈக்கும். உண்டு. ரெண்டாவது, என்ன மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக சொசைட்டியில் வந்து நல்லா வரணும், நல்லா படிங்க. உங்களோட கல்வி உங்களோட நாலேஜை நீங்கள் அவங்களுக்கு வெளிக்காட்டுங்க. விளங்குதா? அடுத்தது, என்னை விட வயசில் மூத்தவங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு, சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் சொல்லி பழக்குங்க. அம்மா அங்கே போவாங்கம்மா, அந்த மாமா கூட, அந்த ஆண்டி கூட அவள் பார்க்க வானம், அவள் கிட்ட போவானம் அப்படின்னா சரி. நான் ஃபேஸ் பண்ணின ப்ராப்ளங்கள் அப்படி, ஃபுட் சிட்டிக்கு போனாலும் ஒரு சின்ன பிள்ளை வரும் ஃபுட் சிட்டியில், சின்ன பிள்ளை, அங்கிள் உங்களோட லிப்ஸ்டிக் அழகாய்க்கு, அங்கிள் நீங்கள் அழகாய்க்கு, ஏ இங்கே வா, அங்கே என்ன போகிறே, அவனை என்ன பார்க்குறே, ஓ அப்படி. அந்த என்ன சொல்கிறது, வீட்டில் அவங்க நடந்து கொள்கிறத பார்த்தா புள்ள பழகுது. ஏன்னா கொடுக்கறதுக்கு உதவி செய்கிறதுலையும் நான் பார்த்திக்கிறேன். இப்போ நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, உமா நப்பி, உமா வந்து பற்று நப்பி கொடுக்கவே மாட்டாங்க. பிள்ளையும் அப்படியே ஈக்கி, அஞ்சு வயசு பிள்ளையும் நப்பி ஈக்கி. அப்போ நான் யோசிப்பேன், தாயை பார்த்தனே புள்ள பழகிக்கு, முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள், என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நான் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணி 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 என்கிட்ட ஒன்றும் இல்லை. விளங்குதா? அப்போ அதனால் நான் எல்லாத்தையும் இன்னொருத்தருக்கு வாரி கொடுங்கன்னு சொல்லலை, முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ நாடே கஷ்டத்தில் ஈக்கி. ஏன்னா நாளைக்கு ஒரு ஆள் கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தூக்கு போட்டு இறந்து போனாலும், தற்கொலை செஞ்சு கொண்டாலும், அந்த பாவம் உங்களை சுற்றி உள்ள, இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் இறந்து போனான்னு நான் சும்மா சொல்கிறேன், அந்த பாவம் அந்த எல்லா வீட்டு சுற்றி வளர்ச்சி உள்ள எல்லா வீட்டுக்கும் அது வந்து சேரும். என்ன பார்க்கல கேட்கல இல்லைன்றீங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்தவங்க சாப்பிட்டாங்களா இருக்கிறாங்களா என்ன செய்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். அக்கா என்ன பார்க்க சொல்லலை நான், எனக்கு பிரச்சனை இல்லை, பிஸ்னஸ் வருது, நான் இப்போ இருக்கிறேன் ரிச்சாக இல்லாட்டியும் அண்டண்டைக்கு வாழ்கிறதுக்கு காலம் கொண்டு போகிற அளவுக்கு இருக்கிறேன். அப்படி மற்றது அடுத்தது சொல்ல வர என்னன்னு சொன்னால், இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் உங்களை பங்களிப்பை செலுத்தணும். மற்றது என்னன்னு சொன்னால், இந்த தான் கற்ற கல்விக்கு தானே அதை வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லி கொடுக்கணும். இல்லைங்கதா? மேக்ஸிமம் சொல்லி கொடுக்கணும். ஏன்னு சொன்னால், நான் வந்து நிறைய பேர்கிட்ட, சரியா, கிட்டத்தட்ட ஒரு 40-45 பியூட்டிஷியன்ட்ட படிச்சிட்டேன், ஆனால் எனக்கு இன்னும் திருப்தி இல்லை. சரியா? திருப்தி இல்லைன்னு சொன்னால், சில சாப்டர்கள் திருப்தி ஓகே, சில சாப்டர்கள் இன்னுமே திருப்தி இல்லை. ஏன்னு சொன்னால், கற்ற கல்வியே சரியாக சொல்லிக் கொடுக்குறாங்க, இல்லை நல்லா வந்துடுவாங்களோன்ற பொறாமல் விளங்குதா, ப்ரொடக்டை ஒழிக்கிறாங்க. அப்படி இல்லாமல் உண்மையான ஆன்சர் ஆகக்கூடிய எஃபெக்டிவ்னஸ் ஆகிக்கிற ப்ரொடக்டை வந்து கஸ்டமருக்கு கொடுங்க. படித்து கொடுக்கக்குள்ள ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சதை மேக்ஸிமம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால், நாங்கள் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதை பொறுத்து தான் இறைவன் எங்களுக்கு தாரான். நாங்கள் அறக்குறையாக சொல்லி கொடுத்தோம்னா எங்களுக்கு படித்து தர குருமாரும் எங்களுக்கு அறக்குறையாக தான் சொல்லித்தர போகிறாங்க. அதனால் மேக்ஸிமம் படித்து கொடுக்குறதா இருந்தால், அந்த ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறதா இருந்தால், மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் படித்து கொடுங்க அப்படின்னு நான் மற்றவங்களுக்கு படித்து கொடுக்குற நான் குறிப்பிட்டு யாரையும் செல்லலை, படித்து கொடுக்குறது மற்ற லெக்சர்ஸ் மாருக்கு சொல்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன்.
ரிஸ்வான் பாயோட ஒரு ரிஸ்கான சந்திப்பு கிட்டத்தட்ட நாம நிறைவுக்கு வந்திருக்கிறோம். இந்த நேர்காணல் மூலமாக இவருடைய தன்மை, இவருக்கான கேள்விகள் சமூக ரீதியாக நிறைய பேருட்டு இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து தான் நான் சில கேள்விகளை வடிச்சு கொடுத்துருக்குறேன். இன்னும் பல கேள்விகள் இருக்குது, அதை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய ஆக்கப்பூர்வமான நல்ல கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த நேர்காணலில் இவருடைய மாற்றம் சம்பந்தமாக விஞ்ஞான ரீதியாகவோ பௌதிக ரீதியாகவோ என்னது மார்க்க ரீதியாகவோ நான் வந்து எந்த ஒரு கருத்துக்களையுமே இங்கே தெரிவிக்க விரும்பல. ஆனால் நீங்கள் உங்களுடைய தெரிந்த அறிவியல் ரீதியான கருத்துக்களாக இருந்தால் அதை நீங்கள் அவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரிஸ்வான் படிக்கிறதை காத்துட்ருக்காரு, நானும் படிக்கிறதை காத்துட்ருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களும் அதை தெரிந்து கொள்வதற்காக இருக்காங்க. நாகரிகமான முறையில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அது என்னைய இன்டர்வியூ கண்டதுக்காக இல்லை, சரியா? யாருடையுமே இப்போ டிக்டாக் செய்கிறதா இருக்கட்டும், இந்த யூடியூப் செய்கிறதா இருக்கட்டும், யார்கிட்ட நோக்கம் என்ன, ரீச் ஆகணும், ஏர்ன் பண்ணணும், அப்படி தானே? ஏன்னா அப்போ அதே மாதிரி தான் இப்போ நான்டா டிக்டாக்கு வந்தாலும் வீடியோ வந்து யாருடைய வீடியோனா லைக் கொடுப்பேன். ஏன்னா அவங்க எல்லாரும் ஒரு நோக்கத்தில் தானே எல்லாரும் பார்க்கணும், ரீச் ஆகணும். அப்போ நான் ஆள் பார்த்து நான் லைக் போட மாட்டேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளையும் எல்லாரும் ஒரு நோக்க ஒரு நல்ல எண்ணத்தில் தானே செய்கிறாங்க. ஏதோ ஒன்று நாங்கள் பார்த்துக்கொள்றோம், தெரிஞ்சுக்கொள்றோம் தானே, எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். நான் பார்த்து பார்த்து ஆள் பார்த்து நான் இது பண்ண மாட்டேன். அது எந்த ஃபீல்டு இருக்கிறாக்கள்னு நிறைய பேர் ஃபீல்டு இருக்கிறாக்கள் என்னென்னு சொன்னால் ஃபீல்டு இருக்கிறாங்க நல்லா வந்துடுவாங்க லைக் கொடுக்குறல்ல, நான் அப்படி இல்லை கொடுக்குறேன். அதே மாதிரி நஜாத்தையும் என்னையே நேர்கண்டத்துக்காக இல்லை, அவரோட மற்ற எனக்கு இந்த வீடியோ இல்லாட்டி மற்ற வீடியோவுக்கு சரி எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவரோட யூடியூப் சேனலை, சரியா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்டு இது மாதிரி பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான நேர்காணல்கள், நல்ல நிகழ்ச்சிக்கான காணொலிகள் அண்டு வித்தியாசமான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் காணணும்டா தயிர் செட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கடைசியாக இணைந்திருங்க, மீண்டும் ஒரு நல்லது ஒரு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் நான் நஜாத் கையன். பாய் பாய், சந்திப்போம், சந்திப்போம், வாழ்த்துக்கள்.